நமசிவாய். அன்பார்ந்த சினியாசர்களே, நீங்களும் ஜோதிடம் கட்டுக்குள்ளான் தலைப்பில் நம்ம 172வது பாடம் வந்துட்டோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் அவங்கவுங்க ஜாதகத்தை பற்றி கேட்குறாங்க. அந்த ஜாதகத்துக்கான கட்டங்களை எழுதி அதை நம்ம வந்து அவங்க கேட்குற கேள்விகளை அலசி ஆராயிறோம். அந்த சிந்தனை இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பகிர்ந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கோம். இதில் வந்து இந்த ஜாதகம் யாருன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்த நபர் தான். வாட்ஸ்அப்பில் வந்த நபருக்கு நம்ம வந்து இப்போ பதில் கொடுக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, வந்து அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, சினிமா வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் பிறந்த ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்காப்புல, அந்த ஜாதகத்தை நான் போர்டில் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். இதை வந்து நம்ம பராசர முறையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வரிசைப்படுத்திக்கலாம். வரிசைப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, குரு, குருவுக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து ராகு, அடுத்து சூரியன், அப்புறம் கேது, புதன், சுக்கிரன், சனி, குரு. இப்போ இவர் கேட்ட கேள்வின்னா, சினிமா வாய்ப்பு உண்டான்னு கேட்குறாரு. சினிமா வாய்ப்புங்கிறது என்னது, ஒரு மனிதனுடைய தொழிலை பற்றி, அதாவது வேலை வாய்ப்பை பற்றி சொல்கிறது. ஸோ இவரும் வேலையை பற்றி தான் சொல்கிறாரு. நம்மளுக்கு வராது நாடி மூட எதிர் நாகம் வரணும், அடுத்தனா சனி தான் நாகம் வரணும். இப்போ சனியை வந்து நம்ம வந்து மையமாக வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தை மூவ் பண்ணணும் முதல்ல, ஓகேங்களா. இவர் கேட்ட கேள்வி சரிதானா அப்படின்னு பராசர முறையில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, லக்னம் வந்து விரிச்ச லக்னம். இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறாரு, 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது சுக்கிர நட்சத்திரத்தில், அதாவது பூர நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கேட்ட கேள்வி சரிதான், அதாவது பதவியை பற்றி கேட்குறாரு, ஓகேவா. சரி, அது யார் காலில் இருக்குது, சுக்கிரன் காலில் இருக்குது. அப்போ சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, நார்மலாக சுக்கிரன் வந்து என்னது, கலைக்கு அதிபதி தானே. ஸோ அப்போ வந்து அவர் கலைக்கு, அதாவது சினிமா துறையை பற்றி கேட்குறாரு, அது சரியாகவே இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சரி, அவர் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் சனி நேர் வீட்டில் இருக்கிறாரு, அப்போ வந்து தொழிலை பற்றி கேட்குறாரு, ஓகேங்களா. அடுத்து சந்திரன் யாரோட கனெக்ட் ஆகிருக்காரு, சூரியனோட கனெக்ட் ஆகிருக்காரு. நான் சினிமா வாய்ப்பு உண்டுன்னா, நான் சினிமாவில் வந்து சும்மா வெளியில் தெரியாமல் இருக்க முடியும், பிரகாசமாக வெளியில் தெரியணுமா இல்லையா. அப்போ அங்கே சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு, சூரியன் ஆட்சி பெற்றுக்கிறாரு. அப்போ அவர் கேட்ட கேள்வி வாய்ப்பு உண்டு அப்படின்னு முதல்ல பதில் சொல்லிடலாம், சரிங்களா. இப்போ பதில் சொல்லிட்டோம். சரி, இவருக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணபடி பஞ்சாங்க யோகம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சாங்கம், இவர் பிறந்த நாள் வந்து வியாழக்கிழமை, குரு ஏற்கனவே அந்த நாளுடைய அதிபதியும் குரு தான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா, குருவும் குருவும் ஒன்று தானே வரும், அப்போ வந்து அது 20% வந்துடுச்சுன்னு அர்த்தம். நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் செவ்வாய்க்கு இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா 1:9. ஸோ அது 20 வாங்கிருச்சு. திதி ஏகாதசி திதி, அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். திதிக்கு கண்ட்ரோலர் யான்னு கேட்டிங்கன்னா சுக்கரன். செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அதுவும் 1:9 கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அது 20 வாங்கிருச்சு. இது இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம் சொல்லியிருந்தேன், திதி சூன்யத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இது ஏகாதசி திதி, ஏகாதசிக்கு திதிக்கு வந்து சூன்யம் எது, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து தனுசும் மீனும் தான் வந்து திதி சூன்ய வீடுகள். ஸோ திதி சூன்ய வீட்டில் இல்லை. இன்னொன்று, குரு பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்லேயும் செவ்வாய் இல்லை, புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு. ஸோ அப்போது வந்து திதியும் பாஸ் பண்ணிடுச்சு, அதாவது 20 வாங்கிடுச்சு. யோகம் வியாதிபாதம், வியாதிபாதம் அதில் வந்து ராகு, அதுக்கு ராகுக்கும் புதனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1:9, அதுவும் 20 வாங்கிடுச்சு. சனி, அதாவது பார்த்திங்கன்னா அதாவது கரணம், கரணம் வந்து பாவம், பவம், அதுக்கு அதிபதி வந்து சூரியன். சூரியனுக்கு சனிக்கு இடைப்பட்ட தூரத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து 7:1, அதாவது 7:7 இருக்குது. ஸோ அதுவும் 6:8 மறையலை. ஸோ டோட்டலாக 100% இருந்துச்சு. இவர் எதிர்காலத்தில் நிச்சயம் ஜெயிப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமா வாய்ப்பு உள்ளவங்க வந்து ஜெயிக்கணுமா இல்லையா, ஜெயிச்சா தானே சினிமாவில் வந்து நேம் எடுக்க முடியும். இப்போ வந்து பஞ்சாங்கத்தின் ரீதியாக இவர் ஜெயிப்பார் அப்படின்னு தெளிவாக காமிக்குது, சரிங்களா. அப்போ இவருக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே கோச்சாரத்தில் எப்படி சந்திரன் போயிட்டுருக்காரு, சந்திரனுக்கு எல்லா ஆப்ஷன் இருக்குதான்னு பார்த்தா, சந்திரனுக்கு சுக்கரன் சிதற போனார், அது கலைத்துறையில் வருவார். கலைத்துறைக்கு ஆப்போசிட்டில் சனி இருக்கிறாரு, சனி அங்கே சூரியன் இருக்கிறார், நிச்சயம் வந்து கலைத்துறையில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டோம். சினிமா வாய்ப்பு உண்டு சொல்லியாச்சு, ஓகேங்களா. இன்றைக்கு குருவும் வந்து அந்த வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ வந்து பராசர முறையிலையும் அதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, நாடி முறையில் பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரமாயிருக்கார், அப்போ இருவேறுபட்ட தொழில் வந்து மாறும், அது தொழில் மாற்றம் நடக்கும் இல்லையா. அதாவது முதல்ல வந்து சனி யாரை பார்ப்பார், சுக்கரனை பார்க்குறாரு. சுக்கரன் என்ன,
கலைத்துறை, சரிங்களா? கலைத்துறையில் வந்து ஹீரோ இந்த மாதிரி விஷயங்கள் வேடங்கள் அதெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வானத்தில் இருக்கார், காதல் காயங்கள் நடந்து காதல் சம்மந்தமான கேரக்டர் நடிக்கிறது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கைகூடி வரும், சரிங்களா? இது வந்து முதல் 30 வருஷத்துக்கு நடக்கிற விஷயம். அடுத்து குரு யாருக்காரில் இருக்கார், ராகுகாரில் இருக்கார். ஸோ அப்போ வந்து எராட்டிக் ஆக்ஷன் எல்லாத்துலேயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, இவர் ஹீரோவாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஏன்னா வந்து ராகுடைய வந்து அல்டிமேட் இல்லையா, ஸோ அல்டிமேட் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு தெளிவாக காமிக்குது. அது ரெண்டு பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் குரு சனி. இது அப்போ தொழில் வந்து இவருக்கு இன்னொரு விஷயம் வந்து ராகு வந்து இந்த இதை வந்து வெளியே விடாது, கலைத்துறையிலேயே வச்சுக்க தான் பார்க்கும். ஸோ அப்போ வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறார், அப்போ வந்து இவர் கலைத்துறையில் வந்து ஒரு முதன்மை நிலையை அடைவாருங்கிறது வந்து தெளிவாக தெரியுது, ஓகேங்களா? ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பராசர முறை, ஓகேங்களா? பராசர முறையில் இப்போ என்னென்ன தசை நடக்குது, சனி தசை நடக்குது. சனி வந்து இந்த லக்னத்துக்கு ஏற்பட்டிருக்காரு பாருங்கள், நாலாம் வீட்டில் கேந்திரமாரி இருக்கார். அதாவது பாவர்கள் வந்து இது கேந்திரமாரிறது வந்து விசேஷம் இல்லையா, இப்போ கேந்திரமாரி இருக்கார். அவருக்கு இது எத்தனாவது திசையாக வருது, மூணாவது திசையாக வருது. அதனுடைய ராகு மூணாவுக்கு ராகு தானே, ராகுக்கும் சனிக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா 19 இருக்குது. அப்போ திசை வந்து நல்லதே செய்யும், அது வந்து சுக்கரன் வீட்டிலே இருக்கிறனால நட்பு வீட்டிலே இருக்கிறனால நல்லதே செய்யும், சரிங்களா? நடக்கிற புக்தி என்னது, சுக்கர புக்தி. சுக்கரன் எங்கே இருக்கிறாரு, சனிக்கு சுக்கரனுக்கு இடைப்பட்ட தரம் 5-9 கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து இந்த திசை வந்து இந்த காலகட்டத்தில் 2021 வந்து சினிமா திருவிழா இடம் பிடிச்சிருவார் அப்படின்னு தெளிவாக காமிக்குது. அப்போ சினிமா திரையில் வாய்ப்பு உண்டான்னு கேட்டார், வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து திசையும் வந்து அருமையான சாதகமான சூழ்நிலை இருக்குது. இவருக்கு வந்து பஞ்சாங்கமும் ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்குது. நிச்சயம் வெல்வார், ஜெயிப்பார் என்று கூறி இந்த சிந்தனையை இத்துடன் முடித்து கொண்டு அடுத்த சிந்தனையில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர் சுப்பு.